கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்னைக்கு காலையில் ஆயத்தமாயிருந்த போது சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு கர்த்தர். அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுவாகவே இருக்கும். எரேமியா 31:3 ஜெர்மாயா 31:3 அநாதிஸ்நேகத்தால் சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதிஸ்நேகம் அப்படின்னா என்ன? ஆதியும் அந்தமும் இல்லாத ஸ்நேகம். ஸ்நேகம்னா அன்பு. அன்பு தானே ஸ்நேகம். ஸ்நேகம்னா அன்பு தானே. நட்பா அன்பு. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை எழுத்துப்படுகிறேன். 1 Corinthians 13:9 வரைக்கும் நீங்க படிங்க. 1 Corinthians 13:9 வரைக்கும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷமான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழிந்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியை நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கடைசி வசனம் மட்டும் மறுபடியும் பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நிலைத்திருக்கிறது மூன்று. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. மூன்றா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அதில் எது பெருசுன்றாரு? சொல்லுங்க. அன்பே பெரியது. அன்பு பெரியதில்லை, அன்பே பெரியது. ஏகாக பிரச்சனை. அநாதி ஸ்நேகம் கட்டளை எப்படி எப்படி ஸ்நேகிக்கிறவங்க என்னையும் அநாதி ஸ்நேகம். உனக்கு எனக்கு மட்டுமா அந்த அநாதி ஸ்நேகம்? இப்போ பாட்டு பாடி ஆலோசிக்கிற போது அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை பாடணுமா? அறுவடை ஜாஸ்தியா இருக்குது, பழம் தொங்குது, ஆட்களோ இல்லை. அந்த அறுவடைக்கு ஆடு வேணும் அப்படின்னு ஜெபம் செய்ய, அவரை போல அலைந்திட தாள்கள் வேணும்னு ஜெபம் செய்ய, அவரை போல பேசிட நாவு வேணும். அப்படின்னா அந்த அன்பு யாருக்காக? எல்லா மனுஷர்களுக்காகவும் அந்த அன்பு இருக்கு. யோவான் 3:16 படிங்க. யாருக்காக அன்பு செலுத்துறாரு? உனக்கு எனக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபிஷா இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. 3:16 அன்பு கூர்ந்தார் தேவன் விசுவாசித்தவனுக்கா?
இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் உலகத்தான் உலகத்தார் அல்லன்னு ஒரு இடத்துல சொல்றாரு இயேசு. இங்க பாருங்க, இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு. தன்னுடைய அன்பு கிறிஸ்தவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கா? இல்லை. அதனால அவருடைய மிகுதி அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் அவருடைய அன்பு இருக்கு. எல்லாருக்கும் அவருடைய அன்பு இருக்கு. சரி, இப்ப அன்புனா என்ன? விட்டு கொடுக்கிறது. ஓகே, விட்டு கொடுக்கிறது அன்பு. வேற பாசமா இருக்கிறது. சரசனம் சாக்ரிஃபைஸ் பண்றது. சாக்ரிஃபைஸ் பண்றது அன்பு. ஓகே, வாட் இஸ் லவ்? அதே ஒன்று குழந்தையர் 13 ஒன்றுலேருந்து 8 வரைக்கும் படிங்க. இது வந்துட்டு அன்போட டெஃபினிஷன். அன்பே பெரியதுன்னு முதல்ல பார்த்தோம். அந்த அன்போட டெஃபினிஷன் படிங்க. ஒன்று ஒன்றா படிங்க. ஒன்று ஒன்றா ஒரு ஒரு இதுவாக படிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம போட்டு சொல்லலாம். ஆனா உன்னிடத்துல அன்பு இல்லை என்றால் வெண்கலம் போல இருப்பேன். வெண்கலம் சும்மா ஓசை எழுதுகிற வெண்கலம் போல நான் இருப்பேன். தகரடப்பா டம் 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 சொல்ற தகவல் டப்பாவா இருக்கிறியா நீ? அன்பு இல்லைன்னா அடுத்து அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அன்பு 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 அன்புன்றாங்க. என்னது அன்பு? அடுத்த சொன்னாங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையும் சுத்தரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு என தெரிவித்தால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. மறுபடியும் பாருங்க, நான் ஒரு 1000 பேருக்கு சோறு போடுறேன் இன்னைக்கு அப்படின்னாலும் அன்பு இல்லைன்னா உன்னுடைய காசுனாலேயோ நீ கொடுக்குற பொருளினாலேயோ அன்பு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? எனக்கு இருந்தத நான் இவங்களுக்கு கொடுத்தேன். ஐ சாக்ரிஃபைஸ் மை கம்ஃபர்ட் அண்ட் கேவ் சம்திங் டு அதர்ஸ். நான் தியாகம் பண்ணினேன், அது அன்பு கிடையாது. அப்படிதான் அன்பு என்ன? அதுதான் சொன்ன நீடிய சாந்தம் தயவு. நீடிய சாந்தம்னா என்ன? கஷ்டம் நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்னு ஒரு இருக்கு. நிறைய இருக்குல்ல, நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஆமா, தப்பை பொறுத்துக்கிட்டு போறது அதுதான் அன்பு. விட்டு கொடுக்கறது அன்புதான். ஆனா தப்பை பொறுத்துக்கிட்டு போறது நீடிய சாந்தம். என்ன ஆனாலும் நான் அமைதியா இருப்பேன், சாந்தமா இருப்பேன். ஏன்? எனக்குள்ள அன்பு இருக்கு. அதனால எதனால நான் சாந்தமா இருப்பேன்? எனக்குள்ள அன்பு இருக்கு. அதனால அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. பெஞ்சமின் அழகான ஒரு வாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறாம பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அவன் மேல அன்பு செலுத்துகிறேன். பொறாமை இல்லை. பார்த்தா பொறாமையா இருக்குமாமா அப்படின்னா அவங்க மேல நீ அன்பு செலுத்தணும்னு அர்த்தம். உண்மையா? பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அடுத்தது அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. தன்னை புகழாது. நான் பண்ணினேன் அப்படின்னு புகழாது. அன்பு தன்னையே புகழ்ந்துக்காது.
இட் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங் இங்கிலீஷ்ல அழகா சொல்ல இங்கிலீஷ்ல அகங்காரமாக இடாது விரும்பாப்பா இடாது நான் நான் அப்படின்றது வராது அன்பு அன்பு இதெல்லாம் என்னன்னா அன்பு இல்ல அயோக்கியமானதை செய்யாது அயோக்கியம் என்ன பழி வாங்குறது அப்புறம் லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்குறது லஞ்சம் கொடுக்கறது எல்லாம் அயோக்கியமானது இல்லையா லஞ்சம் வாங்குறது தப்பு கொடுக்குறதும் தப்பு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது செல்ஃப்லெஸ் இட் வில் நாட் பி செல்ஃபிஷ் அப்புறம் சினம் அடையாது கோபம் வராது ஒருத்தர் மேல அன்பு இருந்துச்சுன்னா அவங்க மேல உனக்கு கோபம் வரக்கூடாது என்னதான் பண்ணாலும் கோபம் வரக்கூடாது ஆமா இதெல்லாம் சொல்றீங்க ஆனா கர்த்தர் வந்துட்டு பட்சிக்கும் அக்னி அப்படின்றது நான் ரொம்ப கோபமா இருக்கேன்னு சொல்றது வேற காத்து எடுத்து அடிச்சாரு ஆலயத்துல இருந்து அப்ப அன்பு இல்லையா அவர்கிட்ட சின்ன பிள்ளை தப்பு பண்ணா ஒரு அடி அடிக்கிறது தகப்பன் தாயோட அன்பு அன்பு நிறுத்தினாலதான் பண்றாங்க அது அவரை திருதனோன்றதுக்காக அடிக்கிறது சரிதான் அவர் திருதனோன்றதுக்காக அடிக்கிறது சரி நோக்கம் என்ன நோக்கம் அவருக்கு அது முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க அதுக்கு அதுல அந்த யோவான் வரும் யோவான்ல இந்த இன்சிடென்ட் வரும் யோவான் நாலு நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறமா பாருங்க அதுக்கப்புறம் அவர் பொழிவு பாருங்க அவர் அவர் கொடுக்குற இந்த பிரசங்கம் பாருங்க அதுதான் முக்கியம் அச்சு 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 வச்சுங்க தீங்கு நினையாது அவன் இன்னைக்கு என்ன பண்ணல என் ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்டை தரப்படான் அவன் எனக்கு அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணல அதனால அவன் ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்காரு அஞ்சு அப்புறம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் இது எக்ஸாம்பிள் தான் அதுக்கு நிறைய கொடுத்துட்டோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு உனக்கு இருந்தது அப்படின்னா உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போக சகலத்தையும் தாங்கும் லவ் தட் ஆல் திங்ஸ் எட்டாம் வசனம் வந்துருச்சா சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இது மூணு தான் நிலைத்திருக்கும் அதுல அன்பே பெரியது சரி இதெல்லாம் வந்துட்டு அன்பு 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 நம்ம வந்து அன்பு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு டெஃபினிஷன் பார்த்தோம் பார்த்தோமா யோவான் 13:34 யோவான் என்ற சுவிசேஷம் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களிடத்தில் அன்பாயிருப்பது போல இயேசுங்களை அன்பு எப்படிப்பட்டார்கள் சிறுவையில் நமக்காக மறித்த அன்பு அப்ப எப்பேற்பட்ட அன்பு இல்லையா அறிவியோட அன்பு நம்ம எல்லாத்தையும் தெரியும் சிறுவையில் நம்முடைய பாவத்திற்காக அவர் பாவமே செய்யணும் மறித்தார்
அப்படிப்பட்ட அன்பு நாரம்பரிய அன்பாளர் போல செய்தேன். நான் உங்களின் அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். ஒரே இடத்துல மட்டும் சொன்னார் அன்பா இருங்கள். இல்ல நிறைய இடத்துல சொல்லக்கூடாது அன்பா இருங்கள். நீ உன்னை நேசிப்பது போல உன் திறனையும் நேசி இருக்கிறாரா? யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்கிறது என்பது கற்பனையாக இருக்கிறது. 10 கற்பனைகள், 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குதா? எல்லாம் போச்சுக்கு. ஒரே ஒரு கற்பனை தான் உங்களுக்குலாம் என்னது என்னது ஒரே ஒரு கற்பனை தான் அன்பா இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரே கற்பனை. அன்பா எப்படி எப்படி அன்பா இருக்கிறது? அன்பு அன்புன்றீங்க எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்னா டெஃபினிஷன் பார்த்தோம். Love is kind, love does not envy. பார்த்தோமா? டீட்டெயிலாக பார்த்தோமா? இட் இஸ் நாட் ஜெலஸ், பொறாமையாக இருக்காது. லவ் பேர்ஸ் ஆல் திங்ஸ், அந்த சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இப்போ அறுவடை முதலி ஆட்களோ கொஞ்சம் இந்த அறுவடைக்கு போய் இந்த அன்பை சொல்ல வேண்டும், அன்பின் செய்தியை சொல்ல வேண்டும். இயேசு என்கின்ற திறந்தாரு, அவர் உனக்காக, யாருக்காக? எனக்காக. அப்படின்னா அறுவடைக்கு தயாராக இருக்கிற மக்களுக்கு எப்படி உனக்காக மறித்தார், அவருடைய அன்பை நோக்கி வா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவருடைய அன்பை நோக்கி வான்னு சொல்லி சொன்னா மட்டும் பார்த்தாது, அவர்கள் மேல அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துவோமா? சரி, நம்ம அன்பு செலுத்தினா என்ன பண்றோம்? தயவுள்ளவர்களாக இருக்கிறோம், பொறாமை இல்லாம இருக்கிறோம், அதெல்லாம் ஒன் பார்ட். இப்போ போறீங்க, ஒரு வயசானவர் வந்துட்டு இருக்கிறாரு, அவர் மேல அன்பு செலுத்தி அவருக்கு வேறுபட்டு செஞ்சு அவரை வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணி விட்டு அவர் அன்பு நிமித்தமாக செய்வீங்க சரியா? இந்த மாதிரி அன்பு செய்யும் போது என்ன பண்றீங்க நீங்க அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க அங்க வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லல, இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லல, யோவான் 3:16 அது பட்டி காமிக்கல, அவருக்கு யோவான் 3:16 பட்டி காமிக்கல, ஆனா அன்பு செலுத்துறீங்க. யாரோ தெரியாது, அதுக்கு வந்து தெரிஞ்சுங்க கிட்டக்கே அன்பு செலுத்தினா அந்த அன்புல பலன் கிடையாது அப்படிங்கிற கருத்து. பல பிரசங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதரருக்கே நீங்க வந்து வாழணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன பலன்? பலன் இல்லையே. உன் பகைவர்களை சிநேகிங்கள் அப்படிங்கிறாரு கர்த்தர். அவருடைய பிரசங்கத்துல உங்க பகைவர்களை சிநேகிங்கள் அதே மாதிரி இருந்து காமிச்சாரு. சிலுவையில தொங்கிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாதுப்பா, இவங்க மன்னியும்பா அப்படிங்கிறாரு. யார? சிலுவையில அரஞ்சவங்களை பார்த்து. இயேசுவை பற்றிய முதல் நற்செய்தி எனக்கு வந்தது இந்த ஒரு செய்யினால. இன்னதன அறிகில்லார் இச்சிலியோர் இவர் தம்மை மன்னியும் என்றே பிரச்சனையாத்திரிகள் வந்தது. இன்னதன அறிவில்லார் இச்சிலியோர் இவர் தம்மை மன்னியுமே அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில தொங்கி அவரு சொல்றாராம். பிரச்சனை யாத்திரிகமா தேம்பாவணியார் இடத்துல கவனிச்சு அவருக்கு ஸ்கூல்ல படிச்சிருக்கு அந்த அன்பின் செய்தி, அப்பேற்பட்ட அன்பின் செய்தி. நீங்க எடுத்துட்டு போறது அன்பா இருக்கிறதுனால மட்டும்தான். நீங்க வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு கரைச்சி குடிச்சு அதுல இருக்கிற ஒரு ஒரு வசனம் இந்த வசனம் இங்க இருக்கு இந்த வசனம் இங்க இருக்குன்னு சொன்னா அன்பு இல்லைன்னா
ஒண்ணுமே இல்லை. நீங்க அன்பா காமிச்சீங்கன்னா, நீங்க அன்பா இருந்தீங்கன்னா, பிறனிடத்தில் அன்பா இருந்தீங்கன்னா, உன் சகோதரன் இடத்துல இல்ல, உன் சகோதரத்துல அன்பா இருக்கிறது உன்னோட கடமை. உன் சகோதர சகோதரர்களுக்கு அன்பா இருக்கிறது உன் கடமை. உன் மனைவி இடத்துல நீ அன்பா இருக்கிறது உன் கடமை. உன் புருஷனிடத்துல அன்பா இருக்கிறது உன் கடமை. மாமா கிட்ட அன்பா இருக்கிறது உன் கடமை. ஏன் தெரிஞ்சுங்க, தெரிஞ்சு சொல்லிட்டு உனக்கு பலன் கிடையாது. வெளியில போக யாரோ எவரோ தெரியா பேர் தெரியாதவங்க மேல அன்பா இருக்கிறதா அன்பு, அப்பதான் உனக்கு பலன் கிடைக்கும். அந்த அன்பின் பலன் உனக்கு கிடைக்கும். சரி, இப்ப நான் வந்துட்டு சீசமே சொல்லல, ஆனா அன்பா இருந்தா எனக்கு வந்துட்டு சொன்னதா அர்த்தமா? நல்ல கேள்வி இல்ல. என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், பக்கத்து செக்ஷன்ல இருக்கிறான், கிளாஸ்ல பக்கத்து செக்ஷன்ல இருக்கிறான், இல்ல இருக்கிறாய், அவன் நான் அன்பா இருக்கிறேன்னா சூரிய சொந்தா அர்த்தமா? ஒன்னு யோவான் 4:8, ஒன் ஜான் எபிஸ்டில் பை ஜான், ஃபர்ஸ்ட் எபிஸ்டில் பை ஜான். அன்பிலாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப அன்பு தெரிஞ்சுனா யாரை பிடிச்சிருக்க? நீங்க யாரோ எவரோ கிட்ட நீங்க சுச்சுவேஷன் சொல்லல, ஆனா அன்பு செலுத்துறீங்க. அன்பு நிமிஷம் மாதத்துல உதவிகளை செய்யறீங்க. யாரை கொடுக்குறீங்க இப்போ? யெகோவான் நான் உள்ள தேவனை கொடுக்கிறதுனா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் குரு அன்பாகவே இருக்கிறான்னா என்ன? அன்பின் குரு. நீ இயேசுவை கொடுக்குறீங்க அன்பு செலுத்துற போது. அன்பு செலுத்தும் பொழுது இயேசுவை கொடுக்குறீங்க. இதுதான், இந்த ரகசியம் தான் நிறைய மக்களுக்கு தெரியாம, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாம போயிட்டு வீடு வீடா போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அன்பு செலுத்தினா போதும். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம், இருக்குதா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம நீ பார்த்தோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தால் என்ன பண்ண, என்ன என்ன மக்கள் தானாக தேடி வருவாங்க. தேடி வந்து கேட்குறவங்களுக்கு நீ சொன்னால் போதும் சுவிசேஷம். இல்லைனா எல்லா இதுலேயும் அன்பாக இருக்கணும், எஸ்பெஷலி பகைவர்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும். இன்னும் ஜாஸ்தி அன்பு காமிக்கலாம் உங்களில். உன்னை சிநேகிக்காதவர்களிடத்தில் இன்னும் அதிகமாக அன்பை காமிக்கணும். ஒருவர்கள் ஒருவர் அன்பா இருப்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது அப்படிங்கிறார். பாருங்க, அன்பா இருக்கிறது கட்டளைன்னு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு கற்பனையும் இருக்கு. கற்பனைனா என்ன தெரியுமா? கற்பனைக்கும் கட்டளைக்கும் இருக்கிற வித்தியாசம். கற்பனைக்கும் கட்டளைக்கும் இருக்கிற வித்தியாசம். கட்டளைனா ஆர்டர், நீ இதை போய் செய் அப்படின்றது ஆர்டர். கற்பனைனா என்ன? கட்டளையில நீ செய்யலன்னா கூட கீழ்படியாமைன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஏ கற்பனையில என்ன ஆகுது? மாண்மன் ஆர்டர். படியல அப்படின்னா உனக்கு தண்டனை இருக்கும்.
ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதே என்னுடைய கற்பனை அப்படிங்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பின் தேவனை நீங்க ஒருத்தரும் each one of you is carrier of love, the love of God. Understand that. அதை புரிஞ்சுக்கணும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். You are a carrier of love. Nothing else. Nothing else is important. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றில் அன்பே பெரியது. அவங்க அவிசுவாசிகளா இருக்காங்க, அவங்க மேல அன்பு செலுத்துறீங்க, அன்பு செலுத்தணும். அதுதான் கர்த்தருடைய கட்டளை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கட்டளை என்ன? அன்பு செலுத்தணும்ன்றதான் கட்டளை. அதே போல ஒருத்தர்ல ஒருத்தர் அன்பு செலுத்தணும்ன்றது கற்பனை ஆயிடுது, அது கடமை ஆயிடுது. சீடர்களுக்கு சொல்றாரு, பீட்டர் நீ வந்துட்டு ஆண்ட்ரோ லவ் பண்ணி ஆகணும். ஏன் பீட்டர் ஆண்ட்ரோ அண்ணன் பீட்டரா இல்லையா? இல்ல, பீட்டர் நீ ஜான் லவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அது கற்பனை. கட்டளை என்ன? எல்லாரும் அன்பு செய்யறது கட்டளை. So once you become carrier of love, the love of God, the true love, what happens? அதுதான் உண்மையான சுச்சுவேஷன், வேற எதுவும் கிடையாது. Yes, the moment you love somebody, you are giving Jesus to them. All of us, அதுக்கப்புறமா அந்த வெதை, அந்த அன்புன்ற வெதை விதைக்க விதைச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கர்த்தருடைய வேலை. விதைக்கு செய்யறது தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறமா இன்னும் யாருடைய வேலை? ஆகிய என்னோட வேலை. ஆகிய நம்மளுக்கு கொடுத்துருந்தோம் அந்த வேலையை. அந்த வேலையை நம்மளே சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை குடுத்து பைபிள் படி அப்படின்னு சொல்லி உங்களையும் முத்துக்களை போட முடியாது. அன்பு கொடுக்கலாம், அன்பு சொல்லிக்க யாராவது அரசியல் செஞ்சுக்கலாம்னா இருக்கும். இல்ல அன்பு செலுத்துறதுக்கு யாராவது அரசியலாம்னா இல்ல இருந்தாலும் அன்பு செய்யணும். அவருடைய கட்டளை, அவருடைய கட்டளை என்ன? யாராவது நீங்க அன்பா இருக்கீங்க, அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு ஏய் போயா 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 உன்னோட அன்புல எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்கன்னா உடனே கோவப்படக்கூடாது. ஏன் அன்பு சினம் கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது. ஓ அன்பு எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானது இருக்குதுயா இருக்கீங்க? அவனுக்கு தேவையானது இருக்குதுன்றானே அப்படின்னு சொல்லி பொறாமப்படாது. ஏன் அவனுக்கு தேவையானது இயேசு கிறிஸ்து தான், சரியாது, வேறு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மீட்பு தான் தேவை, அதுதான் அறுவடை. அறுவடைக்கு ஆயத்தமாகலாமா? நம்ம கர்த்தருடைய அன்பால நிரம்பிக்கலாமா? நிரம்பி அந்த அன்பை எல்லாருக்கும் காமிக்கணும்னு கர்த்தரை கேட்கலாமா? கர்த்தருடைய அன்பை காமிக்கணும், வேற எனக்கு வேற எந்த அன்பும் தேவையில்லை. என்னுடைய சுயமான அன்பை நான் காமிச்சனா அவ்வளவுதான். சுயமான அன்புல வந்துட்டு இவ்வளவு டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன் இருக்கிறது வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லவ் இஸ் கைண்ட், லவ் இஸ் நாட் ஜெலஸ், லவ் இஸ் நாட் போஸ்ட்ஃபுல், இதெல்லாம் வருமான்னு தெரியல. அதனால உங்களுடைய அன்பால் என்னை நிரப்புங்க. அந்த அன்பை நான் வந்துட்டு லெட் பி பி த கேரியர் ஆஃப் யுவர் லவ். அந்த அன்பை ஒவ்வொருத்தருக்கும் என்னை பார்க்குறவங்க இடத்துலலாம், நான் சந்திக்கிறவங்க இடத்துலலாம் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு. சமாதானம்னா யார் ஏற்றுக்கிட்ட ஒருத்தான் சமாதானம் இருக்கும் கிடையாது. இந்த வாரத்தில் நான் சந்திக்க போகிறவங்க எல்லாருக்கையும் சமாதானத்தை நான் கொடுக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும்படி, அந்த அன்பை கொடுக்கும்படிக்கு, தேவனை கொடுக்கும்படிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அவங்க அத்த கேட்கலாமா? சந்திக்கிற ஒவ்வொருத்தையும் நம்ம
அன்பை செலுத்தணும் அப்படின்னு கத்த கேட்கணும். எனக்கு கோவம் வரக்கூடாது டேடி, எதுப்பா எனக்கு கோவம் வரக்கூடாது, அன்பை செலுத்தணும் நான். எதுப்பா எனக்கு பொறாம வரக்கூடாது, அன்பை செலுத்தணும் நான். கேட்கலாமா? ஆயக்கமாகலாமா? அந்த அன்பை பெற்றுக்கிறதுக்கான அன்பை கத்துற உங்களுக்குள்ள போயிருந்தால், அந்த அன்பை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் காட்டினால், அதுவே சுவிசேஷம், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. மீது எல்லாத்தையும் கற்று பார்த்துப்பார், மீது எல்லாத்தையும் ஆளுநர் பார்த்துப்பார். மீது எல்லாத்தையும் ஆளுநர் பார்த்துப்பார், அது எதுவுமே தேவையில்லை. யாரும் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்க கத்தருடைய அன்பை வாங்கிக்கிறது, அதே அன்பை மற்றவங்களுக்கிட்ட காமிக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் காமிக்கிறது கற்பனையாக இருக்கு. கட்டளை ஏற்று மற்றவர்களுக்கு அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அன்பை வெளிப்படுத்தும் மூலம் இயற்கையை வெளிப்படுத்துவோம். இயற்கையை வெளிப்படுத்தினால் அவருடைய மீட்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிட்டு. உன்னுடைய வேலை விதைக்கிறது தான், வளர செய்கிறது ஆவியனோட வேலை. ஆவியினாலேயே ஆகும். கேட்கலாமா? கேட்க அன்பு தெரிவித்தது. அது தகுந்தமான அன்பு நீ எங்கள் வைத்திருக்கக்கூடிய நாள் எங்களை ரட்சித்து சிவகுமார் நாங்கள் இயேசு உலகில் தகுந்தி அவரை பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை ரட்சித்து நன்றி செலுத்துகிறது. அந்த அன்பு எங்களுக்குள் பரிபூரணப்பட்டிருக்கிறது. அது உண்மையானால் நாங்களும் தேவனுடைய அன்பு பெற்ற நாங்கள் மற்றவர்களிடத்திலே அந்த தேவனுடைய அன்பை கொடுக்க வேண்டும். இந்த நீர் எங்களுக்கு எங்களுக்கு உணர்த்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்ற நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த விலை மதிக்க முடியாத அன்பை கொடுக்க கொடுக்க சுரந்து கொண்டே இருக்க போகிற அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர்களுக்கு அனுகரணம் செய்வோம். உங்களை பகிர்கிறவர்களையும் நாங்கள் நேசிக்க மன்னிக்க எங்களுக்கு திருப்பி செய்வார். அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து போல ஒரு இருதயத்தை எங்களுக்கும் கொடுப்பார். இதை நாங்கள் உங்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம், எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம். இதனால் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிற பரிசுத்த விளக்கிதான்.